நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். களம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. குஷியில் எடப்பாடி பழனிசாமி நேற்று 5 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கினாருங்க. பிரச்சாரத்தை தொடங்கிவிட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் களம் நமக்கு சாதகமாக இருக்கிறது, எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். எதை வச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா களம் நமக்கு சாதகமாக இருக்கிறது என்று ஆதரவாளர்கள் மத்தியில் பேசினார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதோட இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்ற ஒன்றை 1 வாரத்துக்கு முன்பாக நடத்தினார், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனால் அந்த தருணத்தில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை கட்டமைத்தது. என்ன அராஜகம் அப்படின்னு கேட்குறீங்களா? எடப்பாடி பழனிசாமியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு ஆட்கள் போகாத அளவுக்கு தடுத்து நிறுத்தினாங்க. இந்த காலத்தில் போய் ஆட்களை தடுத்து நிறுத்த முடியுமா? என்ன தான் அதிகாரத்தில் இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அள்ளி கொடுத்தால் எந்த மக்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாவது மண்ணாங்கட்டியாவது தூக்கெறிந்து விட்டு கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு அவனும் போய் திமுகவுடைய முகாமில் முடங்கிக்குவான். அப்படி தான் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு பஸ்ஸில் போனவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து அப்படியே திமுக தன்னுடைய முகாமுக்கு திரும்பிச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு பேர் அதிர்ச்சி. என்னடா இது, வேட்பாளர் அறிமுக கூட்டம், பெரும் கூட்டம் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியிலும் சரி மீடியாவிலும் சரி பார்க்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு ஆதரவா அப்படின்ற ஒரு நேர்மறையான மனநிலை உருவாகுமே, அதற்காக கூட்டத்தை கூட்டணுமே அப்படின்னு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தின் போது கொஞ்சமே கவலைப்பட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடன் இருந்த மாஜி அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை கூட்டுவதில் எந்தவித குறையும் வைக்காமல் சிறப்பாக செய்து முடித்தார்கள். அப்போது எடப்பாடி பழனிசாமி எதிர்கொண்ட பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியில் என்னடா இது, இப்போலாம் பிரச்சாரத்துக்கு போகிறோம், ஏன்னா 1 வாரத்து காலத்துக்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா திமுகக்காரன் எல்லாரையும் விலைக்கு வாங்கி வச்சுருந்தான், நம்ம 1 வாரம் காலம் கழித்து போய் பிரச்சாரம் பண்ண போகிறோம், இன்னும் எவ்வளவோ கவனிப்பெல்லாம் சிறப்பாக கவனிச்சிருப்பாங்க, எவனாவது வருவானா வரமாட்டானா அப்படின்னு தயங்கிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 5 மணிக்கு வந்து பிரச்சாரத்தை தொடங்கினாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் கூடியிருந்தது. இந்த முறை ரொம்பவே எழுச்சியாக மக்கள் இருந்தாங்க. அதுலேயும் திமுக பற்றியும் அதோட உதயநிதி அவர்களை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா பேச பேச எல்லோரும் ஆரவாரமாக கைத்தட்டினாங்க. ஒரே அதிர்ச்சியாக இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு. அதை பார்த்துட்டு தான் நமக்கு களம் சாதகமாக இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அதுவும் இல்லாமல் பணத்துக்கு ஆசைப்படாத வாக்காளர்கள் இன்னும் ஈரோடு கிழக்கில் இருக்கிறாங்க. கணிசமாக வந்து பார்த்தீங்கன்னா நம் பக்கம் அவங்க நிற்கிறாங்க அப்படின்றத அவங்க ஆதரவாளர்கள் மத்தியில் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. முதல் விஷயம், காசு வாங்காத வாக்காளர்களா? ஆமாங்க, சிறுபான்மையர் தாங்க. சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் தனக்கு பாதுகாப்பாக யாராக இருப்பாங்க, தங்களுடைய நலத்தை யார் காப்பாற்றுவாங்க, கொடுத்த வாக்குறுதியை யார் காப்பாற்றினாங்க, இந்த விஷயங்கள் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையர்கள் எப்போதுமே கணக்கிடுவாங்க. அப்படி கணக்கிட்ட சிறுபான்மையர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராக திரும்பி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி ஃபீல் பண்ணுறாரு. செஞ்சி மஸ்தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திமுகவில் அவர் ஒரு மூத்த அமைச்சர், சிறுபான்மைத்துறை அவர்கிட்ட தான் இருக்கிறது. அவர் ஈரோடு கிழக்கில் எல்லா இடத்துலையும் போய் பரோட்டா போடுறது, வெங்காயம் வெட்டுறது, பச்சை மிளகாய் வெட்டுறது அப்படின்னு வாக்கு சேகரித்து கொண்டிருந்தார். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர் திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தொப்பி எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டு உடனடியாக அவர் ஈரோடு கிழக்கில் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். அந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறையில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க போகிறோம், அதற்கென ஒரு குழு போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சீமான் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான நன்கொடையாளராக அமைஞ்சிட்டார். திமுக பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையருக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதுவரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்து 2 முறை அண்ணா பிறந்தநாள் வந்தாச்சு, கலைஞர் பிறந்தநாள் வந்தாச்சு. அந்த பிறந்தநாளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீண்ட நாள் சிறையில் இருக்கிறவங்கள மன்னிப்பின் அடிப்படையில் நன்னடத்தின் அடிப்படையில் அவங்கள வெளியிட்டீங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய கைதிகள் சிறையிலே இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் அபுபக்கர் என்று நினைக்கிறேன் ஒருத்தர் இறந்தே போயிட்டார்,
அந்த சகோதரர் இறந்தே போயிட்டாரு. மருத்துவம் பார்ப்பதுக்கு கூட அவர் அனுமதி கேட்டாரு, கொடுக்கவே இல்லை திமுக அரசாங்கம். மத்திய அரசாங்கத்துடைய நிர்பந்தத்துக்கு பயந்துகிட்டு மருத்துவம் கூட பார்க்கறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. திமுகவுக்கு நம்பி ஓட்டு போட்டீங்க பாருங்க, இதுவும் வேணும் உங்களுக்கு, இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1998 இஸ்லாமிய கைதிகளை தேடி தேடி இஸ்லாமியர்களாக பார்த்து உள்ள தூக்கி போட்டதே இதே திமுக தான். ஸோ அவ்வளவு ஆண்டு காலம் சிறையில் இருந்தாலும் நாம் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் அன்றைக்கு இஸ்லாமியர்களை உள்ள பிடிச்சி போட்டோமே, இன்றைக்கு அவங்களாம் வெளிவிண்ணமே அப்படின்ற எண்ணமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கிடையாது. திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியை காப்பாற்றினா போதும், இவங்க பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது வெல்கம் மோடி, எதிர்கட்சியாக இருக்கின்ற போது கோபேக் மோடி, இவ்வளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா மோடி எதிர்ப்பு, மத்திய அரசாங்கத்துடைய எதிர்ப்பு அப்படின்னு கொளுத்தி போட்டார். ஸோ இது இஸ்லாமியர் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திகிசி. இப்போ திமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் வைக்க வேண்டும் என்றால் இந்த இடைத்தேர்தலில் அவங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது, குறைந்தபட்சம் அவங்க பின்னாடியாவது நம்ம போகக்கூடாது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கைதிகளை அவங்க வெளிவிடுவாங்க, நமக்கான நியாயம் பிறக்கும் அப்படின்றதுனால திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடன் பணம் கொடுத்தா யாராரோ போகின்ற போது எப்போதுமே திமுகவுக்கு சிறுபான்மையர் ஆதரவாக இருக்கின்ற காலகட்டம் போய் இன்றைக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற காலகட்டம் வந்தாச்சு. இப்போ சீமானுக்கும் அதிமுகவும் சிறுபான்மையர் அதிகமாக வருகின்ற காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. இரண்டாவது, அதிமுக வேட்பாளருக்கு ஆரத்தி எடுக்கின்ற சிறுபான்மையெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அதனால திமுக ரொம்பவே அலறி போயிருக்கிறது. அதனால தான் செஞ்சி மஸ்தான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கைதிகளை வெளியிடுவதற்காக நாங்கள் ஒரு ஆலோசனை குழுவை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சிறுபான்மையை ஏமாத்தி வாக்க வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பாசிட்டிவான மாற்றமானது அதிமுகவுக்கு வாக்கை அள்ளி தரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அதாவது திமுக இல்லை என்றால் அதிமுக தான் வெற்றி பெறும் என்று சிறுபான்மையுடைய மத்தியில் இருக்குது. அவங்க இல்லைன்னா கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதை செய்வாங்க, கடந்த காலங்களில் பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சிறுபான்மையர் நம்புவதனால களம் நமக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு அலுவலர்கள் இவங்களும் காசு வாங்காத வாக்காளர்கள் தான். ஒரு தேர்தல் சுதந்திரமாகவும் அதோட ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் நடைபெறணும்னு வச்சுக்கோங்களேன், அரசு அலுவலர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நிற்கணும். ஆனால் அரசு அலுவலர்களுக்கு திமுக தந்த தேர்தல் வாக்குறுதியை எதையுமே நிறைவேற்றவில்லை, வாய்மொழியாக தந்த உத்தரவையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றவே இல்லை. மத்திய அரசாங்கத்தினுடைய அகவிலைப்படி எவ்வளோ உயர்த்துறாங்களோ அந்த அளவுக்கு உயர்த்திருந்தால் கூட போதும், பழைய ஓய்வூதியத்தை கொடுத்திருந்தா கூட போதும், கொடுப்போம் என்று வாக்குறுதியை தந்திருந்தா கூட போதும். நிதிநிலையமே காரணம் காட்டி எப்போது பார்த்தாலும் அரசு ஊழியர்களை புறக்கணிக்கின்ற திமுக அரசாங்கமானது ஆட்சிக்கு வருகின்ற போது எப்படி பேசுது, இப்போ எப்படி பேசுது என்ற நிலையானது அரசு ஊழியர்களுக்கு தெல்ல தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு. இரண்டாவது, அரசு ஊழியர்கள் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஆஃபீஸில் உட்காந்துன்னு கையெழுத்து போடுறோம் மட்டும் கிடையாது, கடைகோடி ஊழியராக இருக்கக்கூடிய தெருவு பெருக்கூரிலிருந்து மின் ஊழியர்லிருந்து எல்லாருமே ஈரோடு கிழக்கில் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவதை எடப்பாடி பழனிசாமி பார்த்துருக்கிறார். சோசியல் மீடியாவில் அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதும், மருத்துவரிலிருந்து செவிலியர் வரைக்கும் திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரிந்திருக்கிறது. அதனால் அரசியல் களமானது திமுகவுக்கு எதிராக தான் மாறி இருக்கிறது. அப்பாவி பொதுமக்களை காசு கொடுத்து வாங்கலாம், ஆனால் அதிமுகவுக்கு நிரந்தரமான ஒரு வாக்கு வங்கி உருவாகிட்டு இருக்கிறது. அது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிரதிபலிக்கலாம், இல்லை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நல்லாவே பிரதிபலிக்கலாம். அதனால் அவங்க நம்பிக்கையை அப்படியே காப்பாற்றி கொள்வது நம்முடைய வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று 5 மணிக்கு பிரச்சாரத்துக்கு வந்தவர் இது எல்லாம் பார்த்துருக்கிறாரு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, தினகரன் அவர்கள் வந்து தன்னுடைய வேட்பாளரை வாபஸ் வாங்கினதும், பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய வேட்பாளரை வாபஸ் வாங்கினதும் ஈரோடு கிழக்கில் அதிமுக ஓட்டில் ஓட்ட விழாத ஒரு தன்மையானது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்குது. அடாடா, இந்த சூழ்நிலையை நம்ம அப்படியே பயன்படுத்திக்கணும், எப்படியா இருந்தாலும் சரி திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பன்னீர்செல்வன் ஒரு ஆளை நிற்க வச்சிருந்தாவோ அல்லது தினகரன் அவர்கள் ஒரு ஆளை நிற்க வச்சிருந்தாவோ பிரிந்து போய் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து போய்விடும். ஆளுங்கட்சியை எதிர்த்து வெற்றி பெறுவது சிரமமாக இருந்தாலும் கூட நமக்கான கணிசமான வாக்குகளை கொங்கு மண்டலம் என்றாலே அதிமுக கோட்டை தான். செந்தில் பாலாஜி கிட்ட கொங்கு மண்டலத்தை முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைத்த பிறகு ஒட்டுமொத்தமாக திமுக கோட்டையாக மாற்றிவிட்டேன் என்று சொல்லுகின்ற இமேஜே உடைக்கணுமானா, இந்த தினகரனுடைய வாக்குகள் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவான வாக்குகள் அவை அத்தனையும் நமக்கு சாதகமாக வந்து விடுகின்ற சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரம் பண்ண போகிறான்னு வர சொல்கிறாங்க,
அப்படி பிரச்சாரம் பண்ணால் அதுவும் நமக்கு சாதகமான வாக்குகளை தரும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அதனால் களமானது நமக்கு சாதகமாக இருக்கிறது. திமுக மீது ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா திமுக அத்துமீறலை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் இவ்வளவு பேர் எடப்பாடி பழனிசாமியை பேசுவதை கேட்பதற்கு வந்திருப்பதும் ஆரவாரத்துடன் விசிலடித்து கொண்டாட்டத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேச்சியை பார்ப்பதும் ஈரோடு கிழக்கிலிருந்தே நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று அவர் நினச்சிட்டாரு. நேற்று கூட பாருங்கள், நம்முடைய சிவி சண்முக அவர்கள் போய் தேர்தல் அலுவலரை சந்திச்சுட்டு, ஏன்பா டெல்லி வரைக்கும் போய் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம்பா, கிட்டத்தட்ட ஒரு 40,000 போலி வாக்காளர் இருக்கிறாங்கப்பா, செத்து போனவனும் இருக்கிறான், ரெண்டு பேர் வந்து வாக்கு பதிவு பண்ணியிருக்கிறான், வீடே இல்லை, நம்பர் போட்டு அந்த இடத்துல வாக்காளர் இருப்பது போல் வச்சுருக்கீங்க, ஸோ உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேர்த்து கூட சிவி சண்முக அவர்கள் ஈரோடு கிழக்கில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. திமுக பொறுத்த வரைக்கும் போலி வாக்காளர் மூலமாகத்தான் ஜெயிக்க போகுது அப்படின்றது சிவி சண்முகவுடைய எண்ணமாக இருக்குது. நேற்று இன்பதுரை அவர்கள் அதிமுகவுடைய சட்ட ஆலோசகர், அவர் தேர்தல் கமிஷனரை போய் சந்தித்து விட்டு, ஏப்பா திமுக எத்தனையோ முகாமைச்சு நடத்து காசு பணமும் கோழிக்கறி மட்டன் கறியும் கொடுத்து கொடுத்து வாக்குகளை வில பேசுகிறாங்க, அங்கங்கே தடுப்பு முகாங்கள் வைக்கப்பட்டிருக்குது, அந்த தடுப்பு முகாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகற்றப்படவே இல்லை, அதனால் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷனாவது களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகத்தில் வாக்கு கேட்பது எல்லா அரசியல் கட்சியினுடைய உரிமை, ஆனால் திமுக என்ன பண்ணியிருக்கு கேட்டிங்கன்னா தேர்தல் கமிஷனை தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு ஜனநாயக உரிமை என்று சொல்லப்படுகின்ற வாக்கு கேட்கின்ற உரிமையை பறிக்கிறது. திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ அமைப்பு போன்று தேர்தல் கமிஷனானது மாறி போய்விட்டது அப்படின்னு பகிங்கர குற்றச்சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிவி சண்முகமும் இன்பதுரை அவர்களும் வச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு தெருவுக்கு 4 முகாம்கள் அமைச்சு காசை கொடுத்து பிரியாணி கொடுத்து திரைப்படம் ஓட்டி மக்களை அப்படியே அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளவு விஷயங்களும் செய்த பிறகும் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்துக்கு ஆட்கள் அலைமோதந்ததை பார்த்த பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது, களம் நமக்கு சாதகமாக இருக்கிறது, சாதிச்சுடுவோம், கவலைப்படாதீங்க, எந்த விதத்திலும் சுணக்கம் அடையாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு பிரச்சாரம் பண்ணார்ல, அப்போ வந்து சொல்லியிருக்காராம். ஸோ ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து எடப்பாடி பழனிசாமி ஜனநாயகத்தை காப்பாற்ற போராடுவதாக நான் நினைக்கிறேன். ஆனால் திமுக கிட்ட வேலைக்காகுமா? திமுகக்காரங்க என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, 100,000 வாக்கு வித்தியாசத்திலேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று விட வேண்டும் ஈரோடு கிழக்கில். இது நம்முடைய முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இவங்க தருகின்ற பரிசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். இரண்டாவது, துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அதிமுக டெபாசிட்டு கூட வாங்காது, எப்படியாவது டெபாசிட்டு வாங்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் 58 புகார்கள் போய் தேர்தல் கமிஷனில் கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம துரைமுருகன் ஐயா அவர்கள் வேற கருத்து தெரிவிச்சிருக்கின்றார். அதாவது மக்கள் இவங்க பக்கம் மொத்த பேரும் இருக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த அமைச்சர்களும் எதுக்கு ஈரோடு கிழக்கில் இருக்காங்க? தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் வந்து பார்த்திங்கன்னா முடங்கி போய் கிடக்கிறது. மற்ற பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா வன்முறை வெறியாட்டங்களும் கொலைகளும் களவுகளும் தலைவிரித்து ஆடுகிறது. அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னார், அதாவது கோயம்புத்தூரில் இருக்கின்ற அமைச்சர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடில் போய் முகாமிட்டு இருப்பதனால அங்கே கொலை நடந்திருக்கிறது, அந்த கொலை எதனால் நடந்தது ஏன் நடந்தது என்பதை விளக்குவதற்கு கூட அந்த இடத்துல அமைச்சர் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் திமுக அமைச்சர்கள் ஈரோட்டில் போய் முகாமிட்டு இருப்பதை விமர்சனம் பண்ணார். ஆனால் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தோல்வி பயத்தினால் பாஜகவும் அதிமுகவும் ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள், அரசு நிர்வாகத்தில் எந்தவித பாதிப்பும் கிடையாது அப்படின்னு நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. எல்லா வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படி எப்படி நடந்துகிட்டு இருக்குது, எந்த தடையும் இல்லை இந்த இடைத்தேர்தலினால் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் இந்த பேட்டியை எங்கிருந்து கொடுத்தார் தெரியுமா? ஈரோடு கிழக்கிலிருந்து தான் இந்த பேட்டியை கொடுத்தார். பார்த்துங்க, ஈரோடு கிழக்கில் மருத்துவத்துறை அமைச்சர் இருந்துக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகம் சிறப்பாக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளவு ஏமாற்று வேலை. அண்ணாமலை சொல்வது எந்த அளவுக்கு 100% உண்மைன்னு பாருங்கள்.
அமைச்சர் பெருமக்கள் தன்னுடைய துறையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஈரோடு கிழக்கில் 100,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாமா இல்லை அதிமுக டெபாசிட்டை ஏற்க வைக்கலாமா என்று அனுதினமும் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா களம் நமக்கு சாதகமாக இருக்கிறது, எந்த வித கவலையும் படாதீங்க அப்படின்னு குஷியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கின்றாரு. என்ன நடக்கப் போகுது என்று பிப்ரவரி 27 தேதிக்கு பிறகு தான் தெரியும். உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.